ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். பேங்கிங் அவேர்னஸில் இன்னைக்கு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த டைப்ஸ். ஓகேவா? ஸோ கமர்ஷியல் பேங்கோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் த பேங்க். ஓகேவா? ஸோ கமர்ஷியல் பேங்க் இஸ் அ டைப் ஆஃப் அ பேங்க் தட் ப்ரொவைட் சர்வீசஸ் சச் அஸ் அக்செப்டிங் டெபாசிட்ஸ், making business loans and offering basic investment products that is operated as a business for profit. So enna solla varanga, commercial bank abingiradhu anadhu bank oda types ku keela or one of the types appun solli solranga. Adhu endha maathiriyana services alla provide pannum appadina makkal kitta irundhu enna pannum, deposits vandu accept pannikum. அதே மாதிரி தேவைப்படுறப்ப லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லோன்ஸ் எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க? அவங்க பிஸ்னஸை மேக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் பேங்க்கோட பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பிஸ்னஸ் ரன் ஆனால் மட்டும்தான் பேங்க்குக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இது கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து அது இட் இஸ் ஆப்ரேட்டட் பை தி கவர்மெண்ட். அப்போ இதை ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா, நேஷனலைஸ்டு பேங்க் அண்ட் நான் நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பேங்க்ஸ் எல்லாமே யார் ஓன் பண்ணி வச்சிருப்பா, யார் கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னா கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. பப்ளிக் செக்டார். ஓகேவா? ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை தி கவர்மெண்ட். அதே மாதிரி இதோடைய மேஜர் ஸ்டேக் வந்து யாருக்கிட்ட இருக்கும்னா கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர் கவர்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. இதோடைய மெயின் எய்ம் என்ன, பப்ளிக் செக்டர் பேங்கோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா, பப்ளிக் நம்மளை மாதிரியான மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். இதுதான் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட மெயின் மோட்டோவாக இருக்கு. அதே மாதிரி இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எஸ்பிஐ பேங்க், ஓகேவா, தீனா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க், இந்த மாதிரி எல்லாமே எனது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு கீழே வரும். ஸோ ப்ரைவேட் செக்டர் பேங்க். இப்போ ப்ரைவேட் செக்டர்னா என்ன, பப்ளிக் செக்டர் அப்படின்னா ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை தி கவர்மெண்ட். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து யார் இருப்பாங்க, கவர்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. அப்போது ப்ரைவேட் செக்டர்னா என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் த பேங்க்ஸ் விச் ஆர் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது எல்லாமே எனது ப்ரைவேட்ஸ் வந்து நிறைய ஷேர் வச்சுருந்துருப்பாங்க. ப்ரைவேட்ஸால் ரன் பண்ணக்கூடிய பேங்க் தான் எனது ப்ரைவேட் செக்டர் பேங்க். ஸோ அவங்களோட மெயின் மோட்டோ என்னது, பப்ளிக் செக்டர் பேங்காக இருந்தால் அவங்களோட மெயின் மோட்டோ வந்து பப்ளிக்கு சர்வ் பண்ணுறது. அதே இது ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களோட மெயின் மோட்டோ என்னவாக இருக்கும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் பார்த்தோன்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், எஸ் பேங்க், இதெல்லாமே எனது ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்கு கீழே வரும். இப்போ ஃபாரின் பேங்க்ஸ். ஃபாரின் பேங்க்ஸ்னா என்ன அர்த்தம், ஆஸ் இட் நேம் இம்ப்ளைஸ், ஃபாரின் பேங்க். எந்தெந்த கம்பெனி, ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ் வச்சு அந்த பேங்க் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த பேங்க்கு நேமெல்லாம் என்ன வரும், ஃபாரின் பேங்க்னு சொல்லி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், சிட்டி பேங்க். ஓகேவா? அதே மாதிரி ஹெச்எஸ்பிசி பேங்க், இது எல்லாமே அது ஃபாரின் கம்பெனிஸ் ரன் பண்ணக்கூடிய பேங்க். தீஸ் ஆர் ஆல் தி பேங்க்ஸ் விச் ஆர் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த ஃபாரின் கம்பெனிஸ். ஓகேவா? They have their headquarters in other countries and open their branches in India. அதாவது இப்போ சிட்டி பேங்க் இருக்குன்னா இதோடைய ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்கும், ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும். பட் இதோடைய ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் வந்து எங்கே ஆப்ரேட் ஆகும், இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் எனது ஃபாரின் பேங்க். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம மேலே பார்த்த எல்லாமே எனது ஷெட்யூல்டு பேங்க் கீழே வரும். இது வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க். ஓகேவா? ஸோ நான் ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னா என்னென்னா, ஆர்பிஐயோட ரூல்ஸில் எதெல்லாம் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் கேட்டகரிஸ்க்கு கீழே வரலையோ அதெல்லாமே என்னது, நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம கண்ட்ரியில் 3 பேங்க்ஸ் எப்படி இருக்குது, நான் ஷெட்யூல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தே ஹாவ் டு ஃபாலோ த சிஆர்ஆர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாட் ஆர் ஆல் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னா, நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸால் என்ன பண்ண முடியாது, லோன்ஸை வந்து எலிஜிபிள் பண்ண முடியாது. ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஹேவிங் லோன்ஸ் ஃப்ரம் த ஆர்பிஐ. ஆர்பிஐக்கு வந்து, ஆர்பிஐ கிட்ட இருந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தே ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அண்டர் த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் ஆர்பிஐ கேன் கிராண்ட் லோன் டு தம். ஆர்பிஐ என்ன பண்ணலாம், சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி தே கேன் ப்ரொவைட் லோன்ஸ். பட் அன்டில் அண்ட் அன்லஸ் அன் எமர்ஜென்சி ஆர்பிஐ கிட்டேருந்து நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் என்ன செய்ய முடியாது,
லோன்ஸ் வாங்கிக்க முடியாது, ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ அடுத்து பார்த்தோம்னா எக்ஸிம் பேங்க். எக்ஸிம் பேங்க் அப்படின்னா என்னதுன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, எக்ஸிம் தானே, ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க்கை வந்து 1982 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்டர் தி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1981 ஆக்ட் கொண்டு வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1982 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்னா என்ன அர்த்தம், அஸ் இட் நேம் இம்ப்ளைஸ், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், ஓகேவா? ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேங்க்கை வந்து என்ன சொல்லுவாங்க, எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னா என்னது, ரூரல் ஏரியாஸில் ரீட்டைல் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேங்க்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா, டெபாசிட்ஸ் வாங்கிக்கலாம், மணி லோன்ஸும் என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஹாவ் மோர் தென் ஒன் ஹெட் லைக் ஆர்பிஐ, த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் நபார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்னது, எல்லா பேங்க்ஸும் மாதிரியே ரூரல் ஏரியாஸில் இவங்க என்ன பண்ணுவாங்க, லோன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க, டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா என்னென்னா, தீஸ் பேங்க்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இன் அ ப்ரைவேட் செக்டர் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட். அதாவது 1956 கம்பெனி ஆக்ட் படி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை கொண்டு வந்திருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட் ப்ரைவேட் செக்டர் தான், இருந்தாலுமே இது வந்து என்னது, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்க்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை யார் கவர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ப்ரொவிஷன்ஸ் மூலமாக இது கவர்ன் பண்ணப்படுதுன்னா, அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அண்ட் ஆல்சோ த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை ரன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங் வந்து 75% வந்து என்ன பண்ணணும், அவங்களோட நெட் கிரெடிட்லேருந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி 50% ஆஃப் த லோன்ஸ் இன் இட்ஸ் போர்ட்ஃபோலியோ மஸ்ட் இன் 25 lakh ரேஞ்ச், ஓகேவா? ஸோ அவங்களோட லோன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், பாதிக்கு பாதியான லோன்ஸ் வந்து 25 lakhs ரேஞ்சில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 100 crores வந்து இருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னா, அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரில், ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி. வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் தி பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப். கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்னா என்ன, கமர்ஷியல் அந்த நேம் சொல்கிற மாதிரியே ப்ராஃபிட்டுக்காக இது ரன் ஆகும். அதே மாதிரி என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும், நார்மலாக டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்கும், லோன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க. மெயின் மோட்டோ அவங்க ப்ராஃபிட்டுக்காக என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க். பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பப்ளிக் செக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ் இட் நேம் இம்ப்ளைஸ், த பேங்க்ஸ் ஆர் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட், ஓகேவா? ஸோ அவங்க ஓன் பண்ணி வச்சுருக்கிறதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் யாராக இருப்பாங்க, கவர்மெண்ட் செக்டராக இருப்பாங்க. அவங்களோட மெயின் எய்ம் என்னவாக இருக்கும், ப்ரொவைட் சர்வீஸ் டு த பப்ளிக், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ். மொத்தமே 4 பாயிண்ட் தான். அடுத்து பார்த்தா ப்ரைவேட் செக்டர். ப்ரைவேட் செக்டர்னா என்னது, owned and controlled by the private individuals, okay? வா அவங்களோட மெயின் மோட்டோ என்னவா இருக்கும், ப்ராஃபிட் மேக் பண்ணுறதா இருக்கும். எக்ஸாம்பிள் பேங்க்ஸ் என்னதெல்லாம், ஓகேவா? ஃபாரின் பேங்க்ஸ். ஃபாரின் பேங்க்ஸ்னா என்ன, அந்த மெயின் பிரான்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கும், பட் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் வந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பேங்க்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சிட்டி பேங்க், HSBC பேங்க். நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ்னால் அந்த ஷெட்யூல்டு கீழே, ஆர்பிஐயோட ஷெட்யூலுக்கு கீழே வராத பேங்க்ஸை வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் ஷெட்யூலுக்கும் நான் ஷெட்யூலுக்கும் அப்படின்னா, இன்கேஸ் இஃப் த பேங்க் இஸ் கம்மிங் அண்டர் த ஷெட்யூல்டு கேட்டகரி ஆஃப் த ஆர்பிஐ, ஆர்பிஐயோட அந்த கேட்டகரிக்கு கீழே வந்துச்சுன்னா, தோ ஷெட்யூல்டு பேங்க்ஸ் கேன் கெட் தி லோன்ஸ் ஃப்ரம் த ஆர்பிஐ ஃபார் த டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஓகேவா? பட் இன் கேஸ் ஆஃப் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ், தே ஆர் not eligible for having loans from the RBI, but under the case of emergency, ஏதாவது emergency conditions ல RBI can grant loan to them, ஓகேவா? எக்ஸிம் என்னது, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேங்க் வந்து எனது எக்ஸிம் பேங்க். கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா என்ன,
கோஆப்ரேட்டிவ் பேசிஸில் என்ன பண்ணுவாங்க, ரீட்டைல் அண்ட் கமர்ஷியல் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா என்னது, கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்தால் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து என்னது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட மெயின் பர்பஸ் என்னவாக இருக்கணும், மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவங்களோட 75% ஆஃப் த நெட் கிரெடிட் வந்து, இப்போ அவங்கக்கிட்ட ஒரு 100 crores இருக்குன்னா அதில் 75 crores வந்து அவங்க என்ன தான் பண்ணணும், ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்க்கு ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய 50% ஆஃப் த லோன் வந்து எப்படி இருக்கணும், 25 lakhs அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே இருக்கணும். அது மாதிரி ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை வந்து எடுத்துகிட்டு வரணும், நடத்தணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும், 100 crores இருக்கணும். அது மாதிரி அந்த நடத்துகிற ப்ரொமோட்டர்ஸ்க்கு வந்து 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் பேங்க்கில் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். இதை கான்ஸ்டண்ட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு இன்டர்வியூவில் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூவில் கான்ஸ்டண்ட்டாக இது வந்து எப்படி இருக்குது, ஒரு க்வெஸ்சன் ஏரியாவாக இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் எடுத்து ஒரு கம்பைல் பண்ணி சொல்கிறப்போ உங்களோட ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும், மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே பெஸ்ட்டாக தெரியும். ஓகேவா? So hope this session is useful and thank you for watching.